ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒரு சமயம் இரண்டு கண்ணிலையும் பார்வை இல்லாத ஒரு பெண்மணி பரமாச்சாரியாலை தரிசனம் பண்ண வந்திருந்தா. அவ தான் யாரு, மகா பெரியவாளை தரிசிக்க அங்கே வந்ததுக்கான காரணம் என்ன, எந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் சொல்லவில்லை. வரிசையிலே நின்னவ பல பேர் அவ பார்வை இல்லாதவள் என்று தெரிஞ்சதும் வேணும்னா வரிசையில நிற்காம முன்னால போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்கோ என்று சொன்னான். ஆனால் அந்த பெண்மணி அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. மகா பெரியவா பக்தர்களுக்கு தரிசனம் தரத்துக்காக யதாஸ்தானத்திலே வந்து உட்கார்ந்தார். அவரோட முதல் பார்வையே அந்த பெண்மணி மேலே தான் பதிஞ்சது. உடனே தன் பக்கத்திலே நின்றுருந்த சீடன் ஒருவரை கூப்பிட்டார். அதோ நிற்கிறாளே, அவ அம்பாலை ஸ்ரீசக்கர ரூபத்திலே உபாசனை பண்ணுறவா, நீ அவளை கூட்டி கொண்டு போய் உக்கரான அறைக்கு பக்கத்திலே இருக்க அறையிலே தங்க சொல்லு, அப்புறமா நானே அங்கு வந்து தரிசனம் தரேன் என்று சொல்லு என்று கூறினார். பெரியவா சொன்னதை அப்படியே அந்த பெண்மணிக்கிட்டே போய் சொன்னார் சீடர். அதை கேட்டதும் அவளுக்கு ஒரே ஆச்சரியம். நானே பெரியவா தனியா இருக்கிறச்சே என்னோட பிரச்சனையை அவர்கிட்டே சொல்லணும்னு தான் நினைச்சிட்டிருந்தேன். அது எப்படி அவருக்கு தெரிஞ்சது? அது மட்டுமல்லாமல் நான் ஸ்ரீசக்கர ரூபத்திலே அம்பாலை தியானம் பண்ணுறதை அவர் எப்படி தெரிந்து கொண்டார், எப்படியெல்லாம் ஆச்சரியமாக கேட்டார். பெரியவா சொன்ன இடத்திலே அந்த பெண்மணியை அழைத்து கொண்டு போய் விட்டு வந்து விட்டார் அந்த சிஷ்யர். கொஞ்ச நேரம் கழிச்சு, அடடா குடிக்க ஜலம் வேணுமான்று கூட கேட்காம வந்துட்டோமே, அவளுக்கு ஏதாவது வேணும்னா என்ன செய்யறது என்று நினைத்தார் சீடர். அவர் மனதிலே இருந்ததை புரிந்து கொண்டவர் மாதிரி, என்ன அந்த அம்மாளுக்கு எதுவும் தராமல் வந்துட்டோமேன்னு நினைக்கிறியா, அவ ஆச்சாரமான ஆகாரத்தை தான் எடுத்துப்பா, நீயே உப்புமா வேணுமான்னு கேட்டு பண்ணிக்கொடு, பரமாச்சாரியா சொல்ல சிஷ்யருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. அதே வியப்போட அந்த பெண்மணி இருந்த அறைக்கு போனவருக்கு அங்கே இன்னொரு ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது. தியான நிலையில் அமர்ந்து தன்னோட கையை முத்திரை நிலையில் வைத்து கொண்டு அமர்ந்திருந்தா அந்த பெண்மணி. சீடர் அவர்கிட்டே போய் மகா பெரியவா உத்தரவுபடி ஆகாரம் ஏதாவது பண்ணி தரட்டுமா என்று கேட்டார். பெரியவா சொன்னதை நிரூபிக்கின்ற மாதிரி கொஞ்சம் உப்புமா கிண்டி கொடு போதும் அப்படின்னார் அந்த பெண்மணி. சீடர் உப்புமா கிண்டி எடுத்துக்கொண்டு போய் அவ முன்னிலையில் ஒரு இலையில் வைத்தார். கையில் கொஞ்சம் ஜலத்தை எடுத்துக்கொண்டு இலையில் இருந்த உப்புமாவை நெய்வேத்தியம் பண்ணுற மாதிரி மூணு சுற்று சுற்றினா அந்த பெண்மணி. அந்த சமயத்திலே இங்கிருந்தோ வந்த மாதிரி ஒளிவட்டமாக ஒரு ஸ்ரீசக்கரம் அவ கையிலே வந்து சில வினாடி பிரகாசம் கொடுத்துவிட்டு மறைந்தது. பார்த்து கொண்டே இருந்த சீடருக்கு ஒரே அதிர்ச்சி. என்னடா இது, மாயமா மாந்திரிகமா, என்னென்னவோ செய்கிறாளே ஆச்சாரியா, இவாளை தனியாக இருக்க வைன்னு சொன்னதுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குமோ அப்படியெல்லாம் நினைத்த சீடர், மகா பெரியவா இவாளுக்கு தரிசனம் தர வர சமயத்திலே கண்டிப்பாக தானும் வந்து என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று தீர்மானித்தார். ஆச்சு, சாயங்காலம் ஆச்சு. ராத்திரியும் நெருங்கி எல்லா இடத்திலையும் தீபங்களை ஏற்றி வைக்க ஆரம்பித்தா. அந்த சமயத்திலே பரமாச்சாரியா தள்ளி நின்று கொண்டிருந்த அந்த சீடரை சுடுக்கு போட்டு கூப்பிட்டார். நீயும் வர வேண்டும் என்று தீர்மானிச்சிட்டு இப்படி அசட்டையாக இருந்தால் எப்படி, கை விளக்கை எடுத்துட்டு கூடவா அப்படி என்று அந்த பெண்மணி இருந்த அறைக்கு போனார். அந்த அறையிலே ஒரே ஒரு தீபம் எரிந்து கொண்டிருந்தது. அந்த பெண்மணி இப்பவும் தியானம் பண்ணுறாப்புல தான் உட்கார்ந்திருந்தா. அவளுக்கு முன்னால் போய் நின்னார் மகா பெரியவா. தியான நிலையிலிருந்து அப்படியே மாறி குரல் வந்த திக்கிலே நமஸ்காரம் செய்து விட்டு உட்கார்ந்தா இந்த பெண்மணி. என்ன விஷயமா இங்கே வந்திருக்கே கேட்டார் மகா பெரியவா. பெரியவா நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படி என்று பணிவா சொன்னான். பரவாயில்லை, நீயே சொல்லு என்றார் ஆச்சாரியா. நானும் பல காலமாக முயற்சி பண்ணுறேன், சகஸ்திரத்திலே ஜோதி தரிசனம் கிடைக்கவே மாட்டேங்கிறது. ஒருவேளை என்னை மாதிரியானவளுக்கு இந்த தரிசனம் வார்த்தையை முடிக்காமல் எழுத்தா வா. ஓ, இதுதான் விஷயமா, நீ கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணு, அப்புறம் நான் சொல்கிறேன்.
மகா பெரியவா சொன்னதும் சட்டென்று தியான நிலையில் ஆழ்ந்துவிட்டாள் அந்த பெண்மணி. என்ன நடக்கப் போகிறது புரியாமலே கைவிளக்கை வச்சுண்டு பேசாமல் நின்று கொண்டிருந்தார் அந்த சீடர். ஒரு சில நிமிஷம் ஆனதும் விளக்கை அணைச்சிடு அப்படிங்கிற மாதிரி சீடனுக்கு ஜாடை காட்டினார் மகா பெரியவா. சீடரும் கைவிளக்கை அணைக்க ரூம்லே எரிந்து கொண்டிருந்த சின்ன தீபத்தையும் நிறுத்த சொன்னார் பெரியவா. சீடர் அதையும் செய்ய கும் இருட்டு அங்கே பரவின. இரண்டாவது நொடி அந்த பெண்மணி பார்த்துட்டேன், காமாட்சியை பார்த்துட்டேன், ஜோதி ரூபத்திலே உன்னை பார்த்துட்டேன் ஆனந்த குரல் எழுப்பினார் சீனர். என்ன நடக்கிறது என்று புரியாமல் தவிக்க ஒரு சில வினாடியில் போதும் போதும் காமாட்சியே போதும், என்னால் அந்த ஜோதி பிரகாசத்தை தாங்க முடியவில்லை அப்படி என்று குரல் எழுப்பினார் அந்த பெண்மணி. சட்டென்று விளக்கை ஏற்ற சொன்னார் மகா பெரியவா. விளக்கு ஏற்றப்பட்டதும் அப்படியே நமஸ்காரம் செஞ்ச அவகிட்ட உன்னோட மனோரதம் பூர்த்தியாச்சா, சந்தோஷமாக புறப்படு அப்படி என்று சொன்ன ஆச்சாரியா அவளை பத்திரமா வழி அனுப்பும்படி சீடரிடம் சொன்னார். வழி அனுப்ப போன சீடர் சந்தேகம் தாங்காமல் என்ன நடந்தது, என்ன பார்த்தேன், எதுக்காக அப்படி கத்தினேல்னு கேட்டார். தியானத்திலே உட்கார்ந்த சில நிமிஷத்திலே எல்லாம் சகசிராரத்திலே பெரிய ஜோதி ரூபமாக காமாட்சியோட தரிசனம் தெரிஞ்சது. சில நொடிகளுக்கு மேல் அந்த ஜொலிப்பின் பிரகாசத்தை என்னால் தாங்க முடியவில்லை, அதை எப்படி மறைய வைக்கிறதுன்னு தெரியலை, அதுதான் அலறிவிட்டேன். எத்தனையோ ஆயிரம் வருஷம் தவம் இருந்தவாளுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்காம போயிடும்னு கேள்விப்பட்டிருக்கேன். கேட்ட நிமிஷத்திலேயே எனக்கு அந்த அனுகிரகத்தை பெரியவாள் தர முடிஞ்சதுன்னா அவர் சாட்சாத் காமாட்சியே தான்னு எனக்கு தோன்றது அப்படி என்று சொல்லிவிட்டு புறப்பட்டா அந்த பெண்மணி. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.